இந்த உலகத்துல ஒவ்வொன்னத்துக்கும் ஒவ்வொரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டை எப்படி மக்கள் மத்தியில கொண்டு போய் பிராண்டிங் பண்றாங்க, அதாவது மார்க்கெட்டிங் பண்றாங்கங்கறதான் அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியே மொத்தமா இருக்கு. இப்படி தன்னோட பிராண்டை மக்களுக்கு மிக எளிமையாவும் ரொம்பவும் சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்த ஒரு பிராண்ட் தான் ரெட் புல். அப்படி அவங்க என்னதான் தன்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. ரெட் புல் நிறுவனம் அவங்களோட எம்டி கேன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேனை அவங்களோட கடைகளிலேயோ ரோடுகளோட வீதியோ எம்டி கேனை கார்பேஜ்லயும் சரி ரோட்லையும் சரி நசுக்கி நசுக்கி அப்படியே போற போக்குல அப்படியே போட்டுட்டே போயிட்டு இருந்தாங்க. நம் மக்கள் அதை பார்க்கும் போதெல்லாம் என்னடா இது, இந்த பிராண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே, எல்லாரும் ரோட்ல ஃபுல்லா பாக்குற இடம் ஃபுல்லா இதே இருக்கே, அப்படி என்னதான் இந்த இதுல இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சு அதை போய் கடைகளில் கேட்டு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் ரெட்புல்லோட மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சா அதை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதுதான் ரெட்புல்லோட மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி.